ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேடிஎஸ் டீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மியான ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ன ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ வீடியோவில் எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன விஷயம் அப்படின்ற புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாப் வேகன்சி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ் டீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனி அப்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே போயிருக்கக்கூடிய கரண்ட் ஜாப் ரோல்ஸ் அப்படி என்ன அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு முறையே காட்டியிருப்பேன். அதாவது ஸ்க்ரோல் பண்ணி, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய தான் இந்த ஜாப்க்கான ரோல், அதாவது டைப்பிங் ஒர்க் அண்ட் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங் வேகன்சி வந்து போயிட்டுருக்கு நிறைய அப்படின்ற விஷயத்தை வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஹோம்மேட் ஜாப்ஸ், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருதுன்றதால, ஸோ நிறைய பேர் இதை பற்றி கேட்டதால், ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ இப்போ வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஜாப்க்கு என்னென்ன விஷயம் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைப்பிங் ஒர்க் அண்ட் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஒரு ஜாப் வேகன்சி வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இனிஷியல் அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முன் பணம் அப்படின்ற விஷயத்தை நிறைய இடத்துல கட்ட சொல்லியிருப்பாங்க, பட் இந்த ஜாப்க்கு வந்து அது தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிக் ஆர்கனைசேஷன் அப்படின்றதால இந்த விஷயம் உங்ககிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்காது. நார்மலாக ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் எடுத்துக்கோ, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விஷயம் ஸோ பெருசாக கிடையாது. 12th நீங்கள் படிச்சிருந்தால் போதும், பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ கேண்டிடேட்டும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இங்கே ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இது அப்படின்ற மாதிரி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் 12th நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்றத இந்த ஜாப்க்கான அதிகபட்சமான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அதை தவிர கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கிராஜுவேஷன் நாட் ரெக்யர் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு வில்லிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் தான் ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா, ஸோ தாராளமாக இந்த ஒரு ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஜாப்க்கான லொக்கேஷன் எங்கே இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதால, அதுக்கப்புறம் வந்து பேக் டு ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். பட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா 16,500 to 35,000 அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர் ஆனம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய ப்ராசஸ் அண்ட் ஒர்க்கை பொறுத்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி அண்ட் பேக்கேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு ஜாப்புக்குமே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அவங்க என்னென்னலாம் நம்மகிட்ட வேணுன்ற விஷயத்தையும் எதிர்பார்த்துருக்காங்க. ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது இந்த விஷயம் தான், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள், அர்ஜென்ட் ஹையரிங் ஃபார் கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட் ஜாயினர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். செகண்டு பேசிக் டைப் ஸ்பீட், அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும், அப்போ தான் இந்த ஒரு ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அவங்கக்கிட்ட இருந்த எந்த ஒரு டெஸ்க்டாப்போ இல்லை வேறு எதுவும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயத்து தான் இதில் வந்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டான விஷயம். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் பை அவர் டீம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயமாக இருக்குது. ஒன்று சீக்கிரமாக ஜாயின் பண்ணணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருக்கேன், ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரெண்டு பேருமே இந்த ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் உங்களுடைய வில்லிங்னஸ் பொறுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது. ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நோ டார்கெட் ஒர்க். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அது இம்பார்ட்டண்டான விஷயத்துக்குள்ளே வரும். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி அப்படின் போது ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஃபுல்லாமே இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டார்கெட்டிங் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நோ டைம் பவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைமிங் பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சேன். இந்த ஜாப்புக்கான அப்டேட் எங்கே வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வெண்டர்கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஜாப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்கேன். முடிஞ்சிருக்கும் குயிக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கக்கிட்ட இதை தவிர வேறு ஏதாச்சும் டீட்டெயில் இருந்தாலும் கால் இல்லாமல் இருந்தாலும் அதில் நீங்கள் தாராளமாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே தவிர வேறு ஏதாச்சும் எங்கே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கூட நீங்கள் பிங்க் பண்ணி எனக்கு எதாவது மெசேஜ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ்
சாரி, உங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.